ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எங்கள் சிந்தனையிலே அமர்ந்து செயலிலே துணை நின்று சிறந்ததோ திரைப்படமாக உருவாக்கி தந்த தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் பாதக்கமலங்களில் இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கிறோம். கணிஞ்சிதடி காசு பணம் சேர்ந்ததடி தானா குருவி உன்னை கட்டி அணைக்க தோணுதடி. பார்த்தியா என் மம்முத ராசாவுக்கு ஆசை வந்ததோ நேரா போக வேண்டிய மாடுங்க நின்னு நம்மள வேடிக்கை பாக்குது. பாக்கட்டே மம்முட பாவா அதுக்கு ரெண்டு நான் பயஸ்கோ படமா பார்க்க போதே. மாலை இருட்டிக்கிட்டு வருதியா? ஆமா பிள்ளை சுருக்கா வண்டி ஓட்டினாதான் கருக்குள்ள விழுப சேர்மணி. மழை வரும் போல இருக்கு. ஆமா புள்ள விளக்கு வேற அணைஞ்சு போச்சு. பாதை வேற சரியா தெரியல. இதுல எப்படி புள்ள வண்டி ஓட்ட முடியும்? அதானே இதுல 10 மைலுக்கு அப்பால இருக்கிற நம்ம வீட்டுக்கு நாம எப்படி போய் சேர்றது? இன்னைக்கு ரா பொழுது இங்க தான் தங்கணும் புள்ள. அதுவும் சரிதான் மச்சான். ஆத்தா கோயில விட பாதுகாப்பான இடம் நமக்கு வேற எங்க இருக்கு? என்ன மச்சான் ஆத்தாளை அப்படியே பாத்துட்டு இருக்க? ஆங்கார சுரூபி ஆத்தா இருக்கிற கோலத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது புள்ள. பயம் வரக்கூடாது மச்சான், மனசுல பக்தி தான் வரணும். சரி இந்த புள்ள இதெல்லாம் அப்படி காய போட்டுட்டு ஒரு ஓரமா படுத்துக்க. விமான ஓட்டல மடையில அணைஞ்சு போச்சுல்ல அதெல்லாம் காய வச்சுட்டு அப்படி ஒரு ஓரமா தலையை சாச்சு. சரி மச்சான். மழை வேந்து மனசு குளிருதடி கேக்கலே. அப்படி படுத்துக்க புள்ள.
சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சிவகாமியோட கூட இதுதான் உங்களோட ரெண்டு கூட ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஏன் கூட நினைச்சிட்டேன். வண்டியில ரேடியேட்டர் கிட்ட ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி குடுத்தீங்கன்னா. வாசிதா உக்கார். ஆமா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் அப்படி சொல்ற? பின் என்னக்கா, ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்க, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சீங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஒரு வாய் கூட சாப்பிடாம வந்துட்டீங்களே. ஓஹோ, அது சொல்றியா? ஆமா, அதனாலதான் பலகாரத்தை நானே கொண்டாந்துட்டேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் விரதமாச்சே, ஒண்ணு சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ நீங்க எதுவுமே சாப்பிடலன்னா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, நம்ம மாதிரி கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்களுக்கு கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷ அமையணும்னு வேண்டறத தவிர இந்த விரதம் எல்லாம் தேவையா? தேவையா நினைச்சு நான் விரதம் இருக்கல, என் தாய்க்கு செய்யற சேவையா நினைச்சுதான் நான் விரதம் இருக்கிறேன். ஆமா, இப்படி ஓயாம விரதம் பூஜை புனஸ்காரம் இருக்கீங்க, அப்படி என்னதான் அந்த அம்மன் எங்களுக்கு எல்லாம் செய்யாதத உங்களுக்கு மட்டும் தனியா செஞ்சிட போறாலும் தெரியல. நான் வரேன்கா. Thank you.
ரேடியோக்கு தண்ணி வேண்டாம். நேத்து என்னால சொட்டையான படத்துக்கு போதலா ஒரு புது தவளை வாங்கிட்டு வந்துருக்கேன். நில்லுங்க. தயவு செஞ்சு இதை வாங்கிட்டீங்கன்னா என் மனசு நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மறுபடி உன்ன பொண்ணு பார்க்கதா சிவகாமி, இவங்கதான் என் சின்னம்மா, இவன் என் தம்பி பாலு. ஏற்பட்ட விபத்துல இந்த அக்காவுக்கு ஒரு கால் போயிடுச்சு. அப்படின்னா நொண்டியா? இன்னும் உட்காரதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? வாங்கடா. ஆயிரந்தா இருந்தாலும் அந்த பொண்ணு அவமானப்படுத்துற மாதிரி நீங்க பாதியில எந்திரிச்சு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே தாண்டா நானும் சொல்றேன், அழகான பொண்ணுக்கு ஆயிரம் பேர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறப்போ போயும் போயும் ஒரு நொண்டு பொண்ணு எனக்கு மறுமாளா கொண்டு வரது எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதும் பிடிக்காது என் இஷ்டம். ஏன்னா தாலி கட்ட போறவனே நான் தான். தாலி கட்ட போறது நீ தாண்டா, ஆனா வெச்சு வாழ போறது நான் தானே. அதே எண்ணம் தான் சின்னமா எனக்கும். அவ வாழணுங்கிறதுக்காகத்தான் அவளை என் மனைவியா தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியலையே. ஆமாண்ணா, அப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு நொண்டி பொண்ணை எனக்கு அண்ணியா கொண்டு வர நினைப்பீங்களா? நிறுத்துறா. நொண்டியா நொண்டி பார்த்து பார்த்து நீயும் சின்னமா மாத்தி மாத்தி சொல்றீங்களே. பூனா உடல்ல தானே தவிர உள்ளத்துல இல்லடா. எத்தனையோ பேர் உடலால நல்லா இருந்தாலும் உள்ளத்தால ஊனமா இருக்காங்க. யாரடா சொல்ற? நான் பொதுவா பொண்டாட்டி வரதுக்குள்ளேயே தூக்கி வளர்த்தவள தூக்கி எறிஞ்சு பேச ஆரம்பிச்சியா? அப்படி ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே கிடையாது சின்னமா. பெத்த தாயோட மேல உங்களை தான் மதிக்கிறேன். என்ன பெத்த தாயே இப்ப இருந்து கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த சிவகாமி தான் என் மனைவி. இந்த பார் சிவகாமி,
இந்த முதல் இரவுல உன்னை பத்தி நானும் என்னை பத்தி நீயும் புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா முதல்ல நீ குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க அம்மா சாகும்போது எனக்கு 5 வயசு. சித்தியா வந்தாலும் எங்க சின்னமாதான் இது வரைக்கும் என்ன பெத்த தாயா இருந்து வளர்த்துட்டு வர்றாங்க. பால உங்களுக்கு சொந்த பிள்ளை இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியர் ஆனே கட்டட கான்ட்ராக்ட்லாம் எடுத்து கை நிறைய சம்பாதிச்சேன். இவ்வளவு சொத்துக்களும் நான் சொந்தமா சம்பாதிச்சேன். இருந்தாலும் எங்க சின்னமா வார்த்தையை மீறி நான் நடந்ததே இல்லை. ஆனா சுதாமி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது என்னமோ எங்க சின்னமாக்கு பிடிக்கவே இல்லை. அந்த மாமியாருக்கு பிடிச்ச மருமகளா மாறுறது இனிமே என் பொறுப்பு. அப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உலகிடை பசிப்பினை ஒழித்தருள் போற்றி நலமெல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி எங்களுக்கின்னருள் ஈந்தருள் போற்றி மங்கள திருநின் மலரடி போற்றியே. மகாலட்சுமி மரோவதாரம் கும்பிட வேண்டிய கோமாதாவ இப்படி கொடுமைப்படுத்தலாமா? நீங்க போங்க அத்தை, நானே பால் கறந்து கொண்டாரே. அஞ்சல போய் கண்ணுக்குட்டி கொண்டு வா. சரி சின்னமா. வீட்டுக்கு வந்த மறுநாளே அந்த நொண்டி மகாராணி சண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் மச்சினனையே மனுஷத்தன்மை இல்லாத மிருகனும் மரியாதை இல்லாம பேசிருக்காங்க. இன்னும் போக போக யாரு யாரு மரியாதை எப்படி போக போகுதோ? அதெல்லாம் இந்த ராஜம்மா கிட்ட நடக்காது. புது பொண்ணாச்சே, முதல் நாளே ஏன் மனச புண்படுத்தணும்னு பாக்குறேன். தெரியும் பேசுறேன்
ஒரே நேசக்கு பூமியோட தேஞ்சிருவே புள்ள நம்ம வீட்டு விருந்தாளியா விருந்தாளி கூட பொண்ண உள்ள அனுப்பிச்சிட்டு வெளிய நீ என்ன பண்ற உன் கரண குடுக்க வேணா அதுக்காக யோசிச்சிட்டு இருக்கேன் ஏ இந்தா பணம் போயா வெளிய சைட் குச்சி ஐட்டா நம்ம மஜா பண்றான் அட யா வீட்ல மஜா பண்றதுக்கு நீ பெர்மிஷன் தர ஏன் வாளோ அவசரப்பட்டு பணத்தை கொடுத்தீங்க எங்க மாமாவே அப்புறமா கொடுத்துப்பார் இல்ல நானே கொடுத்துப்பேன் அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு சோகத்தை பாரு மாமா கொடுத்தானே நான் கொடுத்தானே எல்லாம் ஒண்ணுதானே கம் ஆன்டா என்னங்கடா இது ஆளாளுக்கு மாமா மாமான் கூப்பிட்டுட்டே குழந்தை இதானே மாமான் கூப்பிட்டு போடுமே 5000 ரூபாய் தந்திருக்கான் அஞ்சு வாட்டி மாமான் கூப்பிடட்டுமே கதை சாத்திட்டீங்களா இத வர அப்பாடா இறுக்கி பூட்டிட்டான் இனி பையன் தொடங்க மாட்டான் ராமடே வா வா டேய் பிரமாதமா நடிச்சடா ஏன் கண்ணே பட்டரும் போல இருக்க பையன் நம்பிட்டான் அப்ப நான் வரட்டா அந்த 1000 ரூபாய் எடு நீ நல்ல நடிச்ச இந்த 100 ரூபாய் வெச்சுக்க 100 ரூபாய் தானா சம்பளம் எவ்வளவு உனக்கு நாடகத்துக்கு 25 ரூபாய் தானே 75 ரூபாய் அதிகமா கொடுத்திருக்கேன் ஆமா பம்பாயில உண்மையிலேயே பொம்பளையே அதிக விலைக்கு விக்கலாமா அதான் சும்மா சொன்னேன் பா சும்மா சொன்னியா ஏதோ நல்ல பிசினஸ் ஆச்சே பண்ணலாம்னு பார்த்தேன் போயிட்டியா நெக்லஸ் எப்படி இருக்கு சிவகாமி உங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கு என்ன மாதிரினா கருப்பால இருக்கும் இது வெள்ளக்கல் நெக்லஸ்ல கருப்பா இருந்தா என்ன கருமையில தான் அழகு காந்தல் தான் ருசின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த கண்ணனும் கருப்பு தான் கருமாரி அம்மனும் கருப்பு தான் அது சரி என்ன திடீர்னு நெக்லஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கீங்க எல்லா இந்த அதிர்ஷ்ட தேவதைக்கு அன்பு பரிசு என்னங்க அதிர்ஷ்ட தேவதா ஆகாய தேவதன்னு சொல்லி மனுஷியா இருக்கிற என்ன மாத்திருவீங்க போல இருக்கே மாத்த தான் போறேன் இந்த வீட்டுக்கு மகாராணியா செங்கோலுக்கு பதிலா இந்த கொத்துச்சாவி எப்படி இனிமே இந்த சக்கரவர்த்திக்கே பணம் தேவைனாலும் மகாராணி கிட்ட கை கட்டி வாய் பொத்தி காரணத்தை சொல்லி தான் காசு கேட்கணும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு இல்லாத உரிமையா அதுக்கு சொல்லல சிவகாமி எப்ப கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு காரணத்தை கேட்டு கொடுக்கறதுல தப்பே இல்ல ஆமா நான் உனக்கு பரிசு கொடுத்தேன் நீ எனக்கு என்ன கொடுக்க போற என்ன வேணும் சொல்லுங்க எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல அதனால நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அத விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் நான் வணங்குற அந்த தாய்க்கு தெரிஞ்சிருச்சுங்க அதனாலதான் என் வயிற்றுல ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்கா அப்படியா சிவகாமி என்ன விட பாக்கியசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது ஆமா எத்தனாவது மாசம் என்ன இது நாமத்தை காமிக்கிற ஐயோ நான் மாசத்து சொன்னேன் மூணாவது மாசமா சிவகாமி இனிமேதான் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும் வா டாக்டர் மாப்பி பார்த்துட்டு வருவோம் எதுக்குங்க மூணு மாசம் தானே ஆகுது அவன் பயப்படுறதுலயும் நியாயம் இருக்குமா பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா என்னமா கவலைப்படாதமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊமை பொண்ணுக்கு பேசுற குழந்தையே பிறந்திருக்கு சிவகாமி எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்தறேன் சிவகாமி கொஞ்சம் இருமா இந்த சாவி கொத்த எங்கயோ வெச்சிட்ட எங்க வெச்சன்னே அடடா போய் இடுப்புல தான் இருக்கா குடுமாத இந்தா இப்ப திடீர்னு எதுக்கு தம்பி இவ்வளவு பணம் எதுக்குன்னு காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல காரணத்தை சொல்லலன்னா இந்த பணம் உங்க கைக்கு வராது காரணத்தை சொன்னாதான் இந்த பணம் என் கைக்கு வரும்னா அந்த பணமே எனக்கு தேவையில்லை கோபப்படாதீங்க தம்பி 10000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு வயசு பத்தாது அம்மா சிவகாமி தப்ப நினைக்காதீங்க அத்தை உங்க வெறுப்ப தெரிக்கிறதுக்காக நான் இப்படி பேசல உங்க பெரிய பிள்ளை என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு அதனால தான் அப்படி சொன்னேன் அப்புறம் உங்க இஷ்டம் குடுமா
நானும் நீயும் நடுத்தெரு நாராயணா நாலு தெரு சுத்த வேண்டிதான்.
அந்த நிலைமை நமக்கு வரணுமா சொல்லுமா அந்த நிலைமை எந்த காலத்திலும் நமக்கு வராது வரக்கூடாது அழுது உடம்ப கெடுத்து கூடாதுன்னு டாக்டர்மா சொல்லிட்டாங்க டபத் அந்த தாயரால சீக்கிரமே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கத்தான் போகுது என் கண்ணு இல்ல அழாத டேய் மாகாளி மந்திரகாளி பத்திரகாளி ருத்ரகாளி பங்காளி சாமுண்டி ஜடாதரி மண்டோதரி குண்டோதரி காட்டேரி ஓட்டேரி பொன்னேரி எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க தாயே தாயே வாங்கம்மா ஏங்க இப்ப நான் அம்மா கிட்ட வந்த விஷயத்தை சொல்லலாமா நீங்க ஒண்ணும் சொல்லவேணா எல்லாம் அம்மாவே சொல்லுவாங்க சரி ஜெய் முப்பாத்தம்மா ஹலோ யார் பேசுறது முப்பாத்தம்மனா என்னம்மா யார் வந்திருக்கா உன் பக்தன் வந்திருக்கானா பேர் என்னம்மா இரும்பு வளக்கே பெரிய வரல இரும்பு வரை பேர் வருது நான் தான் என்னமோ ஒரு பேர் அந்த பேரை சொல்றதுக்கு தாயே தடுமாறா அப்புறம் தாயே சீட்டு விஷயமா நிக்க சொல்லட்டா நீ நில்லுப்பா இங்க இல்லப்பா உன் தொகுதியில நிக்க சொல்றா ஜெயிச்சிரோனா தாயே போன தடவை டிபாசிட்டே போயிடுச்சு இந்த தடவை கண்டிப்பா வந்துடும் டிபாசிட்டா இல்லப்பா சீட்டு அப்புறம் தாயே என்ன தாயே 2000 ஏலக்கி அன்னதானா உன் பக்தன் கிட்ட பணத்தை வாங்கி நான் பண்ணணுமா என்ன தாயே நான் பண்ண நல்லா இருக்காதே போ தாயே உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு தாயே தயவு செஞ்சு எனக்காக நீங்களே செஞ்சிருங்களே சரி தாயே நீயும் சொல்ற உன் பக்தனும் சரின்னு சொல்றான் சரி தாயே அவங்க கிட்ட பணத்தை வாங்கி நானே பண்ணிடுறேன் ஒரு 2000 ரூபாய் இந்த தட்டுல போட்டுட்டு போப்பா பண்ணிடுறேன் நானே பண்ணிடுறேன் ரெங்கால் பில் வேண்டாம் வேண்டாம் லோக்கல் கால் தான் நீ போ मरबड़ी பொண்ணுக்கு கல்யாணமானா கர்ப்பமாய் தான் தீரணும் அந்த கருவை கலக்கிறதுக்கு தான் அடி என்றிருக்கனே ஏன் கவலை படுறீங்க இந்த உள்ள நடமாட வைத்தியசாலையை வச்சிருக்கேன் வரேன் அதானே எங்க மாமா இருக்கறப்ப நீங்கயே மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க மாப்ளே இந்தங்க பஞ்சலோக பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதமா மிந்தி பால்ல மருந்து கலந்து கொடுத்தப்ப கர்ப்பம் க்ளோஸ் पंचाम
சிவகாமி, நீ என்னதான் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நாம வணங்குற அந்த தாய்க்கு இன்னும் நம்ம மேல கருணைய பிறக்கல. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா சிவகாமி, அந்த கடவுளுக்கு நாம என்ன விரோதியா? எதுக்கு திரும்ப திரும்ப நம்மையே சோதிக்கணும்? கஷ்டங்கள் வரும்போது மனுஷன் கடவுளை வேண்டறான். ஆனா அந்த கஷ்டங்களை போக்க கடவுளுக்கு சக்தி இல்லைன்னா அந்த தெய்வத்தை கும்பிடுறதுல அர்த்தமே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. விரக்தியும் வெறுப்பும் மனுஷங்க மேல வரலாம், ஆனா அந்த தெய்வத்து மேல வரக்கூடாதுங்க. போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்துல என்னால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியல. எங்க 46 ஈ போச்சா? ஆமா 46 ஈ, 50 கொசு, 60 எறும்பு எல்லாம் போச்சு. இதான் எங்க வேலையா? போய 46 ஈ பஸ் போச்சான்னு கேட்டங்க. எல்லா பஸ்ஸும் போகுது, ஒண்ணும் நிக்க மாட்டேங்குதா? ஒண்ணும் நிக்க மாட்டேங்குதா? எப்படி நிக்கும்? நீங்க நிக்கிறது நோ பார்க்கிங் போடாச்ச. ஆமா தேங்க் யூ சார். பட்டாபி! அட ராஜு! பட்டாபி! ராஜு! பட்டாபி! ராஜு! இப்படியே சொன்னா இப்படி யாரோ ஒருத்தர் பேசுவோம். நான் பேசுறேன்டா. என்னடா ராஜு, எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன்டா. ஒரு கம்பெனில மேனேஜர் உத்தியோகம், 3000 ரூபாய் சம்பளம் இருக்கே. அப்புறம் என்ன டல்லா இருக்க? மண்டைக்குள்ள ஒரு குடைச்சல். தாப்ப கட்டி பாத்திர வேண்டியதானே? இல்லடா, நெஞ்சில ஒரு வலி. ஆட்டா பேசுற? நீ ஒத்தப்பட போற. எங்க அப்பா சாகும் போது என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தார். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்க என் காதை அவர் வாய்கிட்ட கொண்டு போனேன். அதுக்குள்ள அவர் செத்துட்டார். என்ன விஷயம் சொல்ல வந்தாரோ, ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கு ஏண்டா கவலைப்படுற? மாம்பழத்துல நல்வாக்கு நாகம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, தெரியுமா உனக்கு? தெரியாத? தெரிஞ்சுக்க. இருக்காங்க. அவங்க அம்மனோட ஆவியோட எல்லாம் டைரக்டா பேசுவாங்க. அப்படியா? இப்படித்தான் யாரோ சொன்னாங்கன்னு போயிருந்தேன். எங்க தாத்தாவோட ஆவிய கூப்பிட்டு பேசினாங்க. தோட்டத்துல இருக்கடா தோண்டி பாடுறாரு. தோண்டினே கிடைச்சுல. தாத்தாவோட எலும்பு கூட இல்லடா, புதையல. புதையலா? ஒருவேளை எங்க அப்பாவும் ஏதாவது புதையல் பத்தி சொல்ல வந்திருப்பாரோ? இருந்தாலும் இருக்கும். அவங்க எங்க இருக்காங்க? நல்வாக்கு நாகம்மா, பனகல் பார்க் சமீபம், சென்னை 17. டிங் டாங். நல்வாக்கு நாகம்மா. 46 போயிடுச்சா? 46 இங்கேயே நில்லு, வரும். சிவகாமி, சிவகாமி, என்னாச்சு உனக்கு? என்னமோ தெரியலீங்க, ஒரே மயக்கமா இருக்கு. கொஞ்சம் சோடா குடிச்சா பரவாயில்ல. கொஞ்சம் அது வாங்கிட்டு வர. கோபுரம் தெரியுதே, அது என்ன கோயில்? அதுவா கொலகார காளியம்மன் கோயில். கொலகார காளியம்மன்? ஆமாங்க, 5-6 வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய சூராயுதத்தால உபரத்தரா குத்தி கொலை பண்ணிட்டா அந்த ஆத்தா. கோயில் இப்ப ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு. கோயில் பக்கம் இப்ப யாரு போறதில்ல. எங்க அந்த கோயிலுக்கு எந்த பக்கம் போகணும்? அதோ பக்கத்துல தெரியுது பாத்தீங்களா, அந்த வழியா தான் போகணும். ஏமா, இப்ப நீங்க அங்க போக போறீங்களா? உங்களுக்கு ஏமா இந்த விஷ பரிச்சையெல்லாம்? பேசாம வீடு போய் சேருங்கம்மா. சரிங்க. வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்கு? வீட்டுக்கு தானே போறோம். இல்லீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாம். வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இறங்கி வாங்க. சிவகாமி, உள்ள அவசியம் போகத்தான் வேணுமா? ஏன் பயமா இருக்கா? கொலக்கார காளியாச்சே, நம்ம ரெண்டு பேரும் உள்ள போனா கொண்டு போட்டுருவாளோன்னு பயப்படுறீங்களா? அப்படி ஒரு மரணம் நம்ம ரெண்டு பேருக்கும் கிடைச்சா அதை விட பாக்கி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க. வேணும்னா நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சிவகாமி, அந்த அளவுக்கு கோழை இல்ல உன் புருஷன். இரு, நானும் வரேன். Thank you.
என்னங்க தேவைக்கு அதிகமா அந்த நாயுடு தேங்காய் பூ பழலாம் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொன்னீங்களே அது இந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் தான் வாங்கிட்டு வந்தார் போல இருக்கு சீக்கிரமா போய் அதனை கொண்டாங்க சரி சோறு பராசக்தி மாகாளி அம்மா கும்பிட்ட கைகளுக்கு நம்பிக்கை ஒளி வீசும் தாயே இந்த ஊரும் உலகமும் உன்ன கொலக்காரி பழிக்காரின்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க குறைகளை போக்க வந்த கருணையின் வடிவோன் நம்பித்தா வந்திருக்கோம் ஆமாமா மனசால கூட நாங்க மத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சதில்ல அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு அம்மா இந்த சோதனை காலிழந்த இந்த அநாதை வாழ்வு கொடுத்த இந்த தெய்வத்தின் ஒரே ஆசை தான் ஒரு குழந்தைக்கு தந்தையாகணும்னு அந்த ஆசைய என்னால நினைவேற்ற முடியல ரெண்டு தடவை கரு கலைஞ்சு தாயாக முடியாத இந்த அபாகியவதிக்கு தாயாக பாக்கியத்தை கொடு தாயே தாயாக பாக்கியத்தை கொடு அம்மா ஓ கருணையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழும் தெய்வமான இந்த பாம்பு மூலமா சத்திய வாக்கு சொல்லி ஓ சத்திய நிரூபிச்சுட்டேன் உன்னுடைய ஆசியால அருளால சீக்கிரமே எனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அந்த குழந்தைக்கு 5 வயசு முடியறதுக்குள்ள இந்த கோயில புதுப்பிச்சு திருவிழா நடத்துறேன் பேப்பஞ்சையில சாத்திக்கிறேன் தீமிதி திருவிழால பூ மிதிக்கிறேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா ஆசீர்வாதம் பண்ணு என்னது எலுமிச்சை மரத்துல டிஸ்கோ லைட் போட்டுருக்காங்க நெய்வ குத்தமாயிடும் நான் என்ன பண்ணுவேன் நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த பட்டாபி பைய பாட்டு ரொம்ப முக்கியம் இப்ப பட்டாபிங்கடி தெரியாது கல்யாணம் உனக்கு நாட்டுல நல்லா இருக்க பொண்ணுங்களுக்கே மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம் உனக்கு உடனே கிடைச்சிரு வண்டி எங்க ஏகப்பட்ட உனக்கு உட்கார்ந்துருக்கானுங்கடி அவளே பேர் இல்ல பனின் போட்டு சொப்பா உட்கார்ந்துருக்காரு அவரே இப்பத்துல இருந்து நல்லா உட்கார்ந்தேம்மா ஐயோ லவ் ரொம்ப முக்கியம்டி உனக்கு பா ஏங்கவல எனக்கு ஐயோ இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்திருக்காருங்க யார் யாரு என்னென்ன விபரமே தெரியலையே நான் எதை வச்சு நல்வாக்கு சொல்லுவேன் மாட்டிக்கிட்டேன் ஒன்னும் மாட்ட மாட்டேன் பட்டாபி இருக்க வரைக்கும் நீ மாட்டவே மாட்டேன் எங்கடா போய் தொலைஞ்ச கேட்க மாட்டேன் பஸ் ஸ்டாண்டு பார்க்கு ஜனங்கள் எல்லாம் கூடுற இடமா போய் நல்வாக்கு நாகம்மா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன் கேட்க மாட்ட பின்ன சரிடா இப்ப யார் யார் வந்திருக்காங்க யாருக்கு என்ன சொல்லணும் எல்லாம் விவரமா டைரியில இருக்கு படிச்சு பார்த்துட்டு பட்டு பட்டு தட்டி விடு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் எல்லாரும் கடவுள்கிட்ட தான் பேச வந்திருக்காங்க ஒரு பையன் மட்டும் ஆவி கிட்ட பேச வந்திருக்கான் யார் தாவே அதோ அந்த பூவை மோந்து பாக்குறானே அந்த பையன் மட்டும் அவ அப்பா சாகும் போது என்னமோ சொல்ல வந்தாராம் அது என்னன்னு கேட்க வந்திருக்கான் அவர்தான் 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 என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் பாத்தியாடா இவ அவன கட்டிக்கணுமா அவன் எவ்வளவு நல்லா இருக்கான் இவளை கட்டிக்குவானா இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் நடக்காது நீ மனசு வச்சா நடக்கும் எப்படி அவ அப்பா ஆவியோட நீ பேசுற கல்யாணத்தை பிக்ஸ் பண்ற ஜெய் அங்காள பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி எல்லாரீஸ்வரி முண்டக்கண்ணி முப்பாத்தம்மா சனீஸ்வரா முனீஸ்வரா எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க தஞ்சாவூர் மாரியம்மன் கிட்ட இருந்து ட்ரெங்காலா ஹலோ தஞ்சாவூர் மாரியம்மனா என்னம்மா ஓ பக்த நல்ல தம்பி இங்க வந்திருக்கானா இங்க யாருப்பா நல்ல தம்பி வந்தாங்க வந்திருக்காமா அவன் குறை என்னம்மா நானே சொல்றேங்க தாயே சொல்வா நீ சொல்லம்மா அவங்க அப்பாவுக்கு அல்சர் ஆபரேஷனா அது விஷயமா தான் வந்திருக்கானா ஆமாங்க ஆமா வாம்மா அப்புறம்மா ஆஹா அந்த அல்சர் ஆபரேஷன் நீயே கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றியா வெரி குட் வெரி குட் என்னது தஞ்சாவூர் மாரியாத்தா அல்சர் ஆபரேஷன் பண்றாங்களா ஏங்க மாரியாத்தா எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்களா மன்னிச்சிடும்மா ஒரு குழந்தை குறுக்க பேசிடுச்சு குழந்தையா அப்புறமா
ஓகேம்மா ஆ ஓகேம்மா வெச்சிரட்டா வெச்சிரு கால் ஓவர் நல்ல தம்பி ஆப்டாளுக்கு ரொம்ப நாளா நேத்தி கடன் ஒண்ணு பாக்கி இருக்குதா அத நீங்க செய்யல அதனால தான் ஆபரேஷன் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டா அதுக்காக ஒரு 1001 ரூபாய் ஃபைனை இங்க கட்டி ரசீத வாங்கிக்கிட்டு போயிட்டீனா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தரேன்னு சொல்லிட்டா அப்படியே தாயே இந்தாங்க இப்பவே கொடுத்துற 1001 ரூபாய் ஐயோ பணத்தை நான் கையால தொட மாட்டேன் கட்ட போடு மாரியா தா அப்புறமா வந்து எடுத்துக்கு வா அப்புறம் வரேன் தாயே எங்க பறந்துட்டேன் இரு ட்ரங்கால் பேசிருக்கால தஞ்சாவூர் மாரியம்மா அதுக்கு பில் வரமே ஒரு 100 ரூபாய் போடு இந்தாங்க தாயே இதுக்கெல்லாம் ரசீத் மாரியா தா போஸ்டல் அனுப்பு வா நீ போகலாம் நெக்ஸ்ட் ஹலோ யார் பேசுறது ஆவியா ஓ குப்புசாமியோட ஆவியா ஓ மக இங்க வந்திருக்கானா பேர் என்ன ராஜுவா நந்தா நந்தா உங்க அப்பா இங்க வந்திருக்காரு எங்க அப்பாவை சரியா பாத்துருங்க முன்பல கொஞ்சம் தூக்கல இருக்கும் கொஞ்சம் வழுக்க இத விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒன்றரை கண்ணு அவரேதான் ஆமா உங்க அப்பா கிட்ட என்ன பேசணும் அந்த எலுமிச்சம்பழ போன் என்கிட்ட கொடுங்க நானே அப்பாட்ட பேசுறேன் உன் ஊன காதுக்கெல்லாம் கேட்காது ஊன காதா நல்லா இருக்கு பாருங்க சும்மா இருடா நீ சொல்ல பா குப்புசாமி என்னம்மா யாரம்மா நீ குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்க அடடே மதுரை மீனாட்சியா நீ ஏமா கிராஸ் டாக் பண்ற எலுமிச்சம்பழ டெலிபோன்ல கூட கிராஸ் டாக்கா டெலிபோன்னாலே கிராஸ் டாக் தான் நான் என்ன நியாயம் தானா தாயே மீனாட்சி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேம்மா குப்புசாமி நீ சொல்லப்பா அப்படியா நான் சொல்லிடுறேன் தம்பி ராஜு உங்க அப்பா சாகறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சாராம் அதை என்னன்னு கேக்கிறதுக்காக தானே நீ வந்திருக்கற அதேதான் உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காராம் ஆமா உனக்கு வரப்போறவ தலையில உத்தரோஜாவை வச்சுக்கிட்டு ரேணுகான்னு பேரு நடராஜன் பார்க்ல வந்து உட்கார்ந்திருப்பாளாம் அவளைதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா கல்யாணமா ச்சே நான் ஏதோ புதையல பத்தி சொல்லிருப்பாரு நினைச்சேன் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளே உனக்கு ஒரு பெரும் புதையல் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாருப்பா அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் ஆவியா வந்து உன் கழுத்தை நெரிச்சிருவேன்னு சொல்றாரு அப்படித்தானா குப்புசாமி ஐயோ அப்பா நான் அவளையே கட்டிக்கிறேன் நீ பேசுனா கேட்காது நான் பேசுறேன் குப்புசாமி அவளையே உன் மகன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாப்பா ஆமாப்பா சத்தியமா ஆமா தெய்வத்து மேல ஆணையா வச்சிருட்டா கால் ஓவர் ராஜு மறந்துடாத நடேசன் பார்க்கு ஒத்த ரோஜா ரேணுகா அப்பா ஐயோ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே பலகாரத்தை எங்கே கொண்டாரவ ஐயோ அதெல்லாம் வேணாமா இன்னைக்கு நான் விரதம் பச்சை தண்ணி கூட பல்ல பட கூடாது அப்படினா சாவியா உறிஞ்சி குடிங்களே பெரியம்மா என்ன அத்த திடீர்னு விரதம் எல்லாம் உனக்காக தான் அடிக்கடி குழந்தை உண்டாயி இப்படி கரு கரைஞ்சு போகுதே இந்த தடவையாவது நல்லபடியா உன் வயித்துல ஒரு புழு பூச்சி தங்கணுமேனுதான் ஆத்தாவுக்கு மாவிளக்கு போடுதான் வேண்டிக்கிட்டேன் என்னமோ தெரியல இன்னைக்குன்னு பார்த்து என் உடம்பே சரியில்லை விளவிளவா இருக்கு கைதால் எல்லாம் விட்டு போகுது இதுக்கு போய் ஏன் பெரியம்மா கவலைப்படுறீங்க நான் மாவு அரைச்சு தரேன் இவ ஒருத்தி விவரம் தெரியாம நான் வேண்டிக்கிட்டது என் மருமகளுக்காக வேலைக்காரி நீ வந்து இடிச்சேனா நான் வேண்டியது கிடைக்குமா ஒன்னும் நான் இடிக்கணும் இல்லன்னா நான் இடிச்சு தரேன் அத்தை உனக்கு எதுக்குமா வீண் சிரமம் பரவாயில்ல அத்தை நீங்க வேண்டிக்கிட்டது வீண் போகல இப்ப நான் மூணு மாசம் முழுகாம இருக்கேன் இப்பதான் என் வயிறே எரியுது என்ன பெரியமா நீங்க சின்னமா நல்ல சமாச்சாரம் சொல்லும் போது வயிறு எரியுது வாயறிதுன்னு சொல்லிக்கிட்டு பின்ன என்னடி வாயும் வயிறுமா இருக்கிற என் மருமக மாவு இடிக்க போறது நினைச்சுதான் என் வயிறே எரியுதுன்னு சொன்னேன் இப்படிதான் நான் ஒண்ணு நினைக்க அந்த பாவம் தெய்வம் ஒண்ணு நினைக்குது அம்மா சிவகாமி பச்சை தண்ணி கூட பல்லில படாம மடியா இருந்து மாவு இடிக்கணுமா சரியது ஐயோ வேண்டதுல கூட அந்த பெரியமாவுக்கு வியவஸ்தையே தெரியலையே ஊர்ல எல்லாரும் காப்படி அறுபடி இடிச்சு மாவளக்கு போடுவாங்க ஒரே அடி எவ்வளவு அரிசியா இன்னைக்குள்ள முடியுமா முடியும் நீ போ வேண்டாத தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டதா ஒரு பொய்ய சொல்லி இந்த மகாராணிய நல்ல இருப்புளிய மாவிளிக்க வச்சிட்டியே பின் என்னடா அதிகாரம் பண்ணி அவளை துன்புறுத்தினா அடுத்த நிமிஷமே இந்த விஷயம் உங்க அண்ணன் காதுக்கு போயிடும் அதனால அவளை சிரிச்சு சிரிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன் சும்மா சொல்லக்கூடாதுமா ராமாயணத்துல வர கூனியும் மகாபாரத்துல வர சகுனியும் கூட சதி திட்டம் போடுறதுல உன்கிட்ட பிச்சை வாங்கணும்
விரதம் சொல்லிட்டு வடை பாயசத்தோட வயிறு புடைக்க சாப்பிடுறீங்களா? இருங்க இருங்க. ஆஹா, நல்ல வேளை. நாளைக்கு சாப்பிடலாம் இந்த பேதி மருந்து. இப்போ இந்த ரசத்துல கலந்துட்டா அம்மாவும் பிள்ளையும் மாத்தி மாத்தி போயிட்டு வந்துட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தக்காளி ரசம் தெரியுமா? 4 ரூபாய் வாங்கி குடிங்க. அப்படியா? ஊத்து ஊத்து. ஏ பாலு, பிரமாதமா இருக்குடா. நீயும் குடி. உடம்புக்கு நல்லது. அப்படியா? எனக்கும் கொஞ்சம் ஊத்து. பசிய பத்தி நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பசி இருந்தா பக்தி இருக்காது, பக்தி இருந்தா பசி இருக்காது. இப்போ என்கிட்ட எது இல்லைன்னு நினைக்கிற? பசி தான் இல்ல. ஐயோ, இப்பதானே போயிட்டு வந்தே? அதுக்குள்ளயா? பாலு பாலு, சீக்கிரம் வாடா. ஐயோ, வயித்து வலிக்குதுடா. பாலு, சீக்கிரம் வர முடியாது, வர மாட்டேனா? அவசரம், அண்ணன் ரூம் போ. ஐயோ, அங்கெல்லாம் போக கூடாதுடா. அசிங்கம், சீக்கிரம் வாடா. ஐயோ, இன்னைக்கு பார்த்து வடை பாயசத்தோட சாப்பிட்டேனே. அப்பா, என்ன இந்த வேகம்? அம்மா கூட அவசரமா? அப்பாடா, மூணு நாள் தடவை போயிட்டு வந்ததுல பூச்சி திணறி பூச்சி. இதெல்லாம் பட்னியா கிடக்குற அந்த அன்னியம்மாவோட வயிற்றுச்சலாதான் இருக்கும். ஐயோ, மறுபடியும் வரது போல. அம்மா, சீக்கிரம் அம்மா, அம்மா சீக்கிரம். அம்மா அவன் அப்பா வந்து வெளியே போ, சீக்கிரம். அப்பா, போதுண்டா சாமி, காலையில ஒரு பேச்சுக்கு கைகாலெல்லாம் வெல வெலக்குதுன்னு சொன்னேன். இப்ப நிஜமாவே கைகள்லாம் வெல வெலக்குதே. சரதா, நீ இன்னும் மாவு இடிச்சிட்டு இருந்தா அங்க கோயில பூட்டிடுவாங்க. அப்புறம் மாவு விளக்கு போட முடியாது, மாவு கஞ்சிதான் காட்டணும். இத முடிஞ்சு போச்சேத்த, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நானும் குளிச்சிட்டு வந்துடுறேன். குளிச்சிட்டு வரியா? நல்ல வேலைய கெடுத்த. இந்த மாதிரி நேரத்துல ரெண்டு வேளை குளிச்சேனா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆகுமா? அதுக்கில்ல அத்தை, இதுவரைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை கூட என் தாய தரிசிக்காம இருந்தது இல்ல. அதனாலதான் நானும் வரேன்னு சொன்னேன். உனக்காக நான் தானே வேண்டிக்கிட்டேன். அதனால நான் மாவிளக்கு போட்டாலே போதும். ஏ அஞ்சல, இந்த மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. டிரைவர், வண்டியை நிறுத்து. அஞ்சல, இந்த மாவு எடுத்துக்கிட்டு கீழே இறங்கு. ஏன் தெரியுமா? இனி எப்ப கோயிலுக்கு போய் மாவிளக்கு போடுறது? அப்ப இந்த மாவுல என்ன பண்றது? குப்பையில கொட்டிட்டு நீ நேரா வீட்டுக்கு போய் சேரு. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இறங்க. ஒரு
பிடிக்குதா? கொஞ்சம் இரு, பூஜை முடிச்சது ஆகாரம் கொடுக்கிறேன். பஞ்சாமிரதத்திலையும் கலந்த மருந்து மட்டும் அவள கரெக்ட்டா வேலை செஞ்சப்போ இந்த துளசி தீர்த்தத்துல கலந்த மருந்து ஏன் இப்படி வேலை செய்யாம போச்சு? ஹோமியோபதி பிரகாரம் துளசி செடி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை துளசி செடி நமக்கு வில்லன் ஆயிடுச்சோ? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் கண் முன்னால தான் எங்க அம்மா மருந்து கலந்தாங்க? அந்த மருந்தை சாப்பிட்டதும் கண்ணி அலறுவாங்க. கரு கலஞ்சிரணும் காத்துக்கிட்டு இருந்தியா? நீ காத்துக்கிட்டு இருக்கறதோட சரி, இந்த ஆள வந்தவருடைய பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த பக்கம் ரஷ்யா பத்தி சிந்திக்கும், இந்த பக்கம் அமெரிக்கா பத்தி சிந்திக்கும். சிந்திக்கிறதுக்காகவே தானே ஆண்டவன் இந்த பிரெயினை படைச்சு வச்சிருக்கான். இப்போ ஒரு ஐடியா சொல்லுங்களே. சொல்லுங்க. ஆமா, அரே ஏண்டா கோவில் பிச்சைக்கார மாதிரி ஒரே கோரசா கெஞ்சிறீங்க? சிந்திக்க வேணாமா? சீக்கிரம் சொல்லுங்க. வந்துருச்சு. நீ உங்க அண்ணன் மாதிரியே கையெழுத்து போடணும்னு முன்னாடி அந்த சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, இப்ப கூட சொல்றேன், நான் கையெழுத்து போட்டா எங்க அண்ணனே கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது இல்ல, செக் புக்கை திருடிடு, அதுல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சிடு, உங்க அண்ணன் மாதிரியே கையெழுத்து போட்டுடு. போட்டா பணம் கிடைக்காது சார். ஏன் சார் கிடைக்காது? இந்த என்னங்க, கையெழுத்து போடாம வெறும் செக்க கொண்டு வந்து கொடுத்தா பணம் எப்படி கொடுப்பாங்க? கையெழுத்து இல்லையா? சரியா பாருங்க சார். நான் பார்த்துதாங்க சொல்றேன், சந்தேகமா இருந்தா நீங்களே பாருங்க. இருக்கு சார் பாருங்க. என்னது, கையெழுத்து இருக்கா? கொண்டு வாங்க பாக்கலாம். பாருங்க. என்னது காலங்காத்தால குழப்பறான்? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். சரி, கையெழுத்து இல்லாத செக்கை கொண்டு கொடுத்து காலங்காத்தால கன்ஃபியூஸ் பண்றாரு ஆளு. எந்த ஆளு? ஓஹோ, பாலுவா? ஆமா, கையெழுத்து இல்ல. எதுக்கு டவுட்? அவங்க அண்ணன் நடராஜனுக்கே போன் பண்ணி கேட்டுறேன். ஆரம்பத்துல இருந்தே போக்கு சரியில்லை சின்னமா. இவனுக்கு இந்த வீட்டுல நான் என்ன குறை வச்சிருக்கேன்? அவன் வேற நான் வேற நினைக்க நினைச்சிருக்கனா? எனக்கே துரோகம் பண்ணவனுக்கு எப்படி மனசு வந்தது? என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே, இது எப்படி சமாளிக்கிறது? அட பாவி, நீ இப்படி நடந்துக்கு வேற நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எப்ப இவனுக்கு நீ துரோகம் பண்ணியோ இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போடா வெளியே, போடா வெளியே, போடா. சினிமா நிறுத்துங்க, அவனை அடிக்காதீங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். கூட்டு நாலு வார்த்தை கண்டிப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்காக இப்படி அடிச்சு விட்டு விட்டு விரட்டுறது? அவனுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? சரி சரி பாலு, ஒரு ரூமுக்கு போ. நட்ராஜ், கங்கிராஜுலேஷன்ஸ் டாக்டர். உங்களுக்கு தங்க விக்ரம் மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா? ஒத்த ரோஜா, ஒரே தலை. அப்பா சொன்ன பொண்ணு. கொஞ்சம் வயசானவளா இருப்ப போல இருக்கு. அப்பா, நீ உனக்கு பொண்ணு பாத்தியா இல்ல எனக்கு பொண்ணு பாத்தியா? இருந்தாலும் உன்னோட கடைசி ஆசை நிறைவேற்றுறேன். என் பேர் ராஜு. அப்படியா? எங்க அப்பா தான் சொன்னாரு, பார்க்கல ஒத்த ரோஜாவோட உட்காந்துருப்ப, போய் சந்திச்சுட்டு வாடான்னு. எதுக்கு? உன்ன கல்யாணம் பண்ணிக்கதான். கல்யாணமா? ஓ, இதான் வெக்கமா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கொஞ்சம் இருங்க,
என் புருஷனை கேட்டு சொல்றேன். நியாயம்தான், புருஷனை தான் கேட்கணும். கேளே. ஆ புருஷனா, ஏண்டா ஒரு பொண்ணு பார்க்கல தனியா உட்கார்ந்திருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேக்குறான். என்னங்க இங்க வரதே, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேக்குறான். வந்து என்னன்னு கேளுங்க. இல்லம்மா டேய், என் முண்டாட்டியை கட்டிக்கிறேன்னு கேட்டியா நீ? ஐயோ அதே வந்து கேட்டியா? கட்டிக்கிறேன்னு கேட்டியா? இன்னொரு வாட்டி கேட்ட சரிண்டுவ. டேய் இவள கட்டிக்கிட்டு அஞ்சு வருஷமா நான் படுற அவஸ்தை எனக்கு இல்லடா தெரியும். என்னையா சொன்ன? அவஸ்தப்படுறியா? நான் வாங்க வேண்டிய ஓதி அவமையிட்டானே. ஒத்த ரோஜா ரேணுகாவை எங்க தேடுவேன்? தேட வேண்டாம், இத இருக்கேனே. யாரும் நீ? நல்வாக்கு நாகம்மா, உங்க அப்பா ஆவி. ஐயோ ஒத்த ரோஜா ரேணுகா நான்தா. ஐயோ நீயா? எனக்கு கல்யாணமே வேணா. என்ன விட்டுடு. ஐயோ விட மாட்டேன். என்ன விட்டுடு. விட மாட்டேன். என்ன விட்டுடு. விட மாட்டேன். ஐயோ என்ன விட்டுடு. விட மாட்டேன். விட்டுடு. விட மாட்டேன். என்ன சத்தம்? எலும்பு நொறுங்குது. அப்பா நீ ஆவியே இல்ல பாவி. தேவி தனியா தான் ஆடிக்கிட்டு இருக்கா, பக்கத்துல யாரும் இல்ல. இந்த தேவில அந்த குழந்தைய குட்டி குழந்தை இறந்துட்டா சாவும் இயற்கையா இருக்கும், வழியும் நம்ம மேல வராது. எஸ் கரெக்ட். தேவி வா 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 கண்ணு வா 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 வா. சபாஷ், இனிமே நாம இங்க இருக்க கூடாது. வேணுப கதவு தானே, திறந்துகிட்டே வரலாமே. கையில என்ன அவ்வளவு பெரிய கோடம்? பால் கொண்டு வந்திருக்கேன். என்ன வேண்டுதல? எனக்கு பால் அபிஷேகம் பண்ண போறியா? குடிக்க எனக்கு மட்டும். அப்ப எனக்கு இதோ உங்களுக்கு டம்ளர்ல இந்தாங்க. எனக்கு மட்டும் ஒரு அவுன்ஸ், உனக்கு மட்டும் ஒரு குடமா? கால் மேல உட்கார்ந்துட்டே. ஐயோ ஐயோ என்ன? வரும்போது அஞ்சு வரல இருந்துச்சு, இப்ப நாலு தானே இருக்கு. பல்லு போச்சு, பாக்கி 31. ஆட்டோ ரிக்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்படி ஒரு சத்தம்? அத்தா யாரு? அம்மா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. என்னம்மா? என்ன உங்க கையால தூக்கி கட்டி மேல உட்காருவீங்க? சின்ன வயசுல திருவாரூர் தேர் இழுத்துட்டு வீண் போகல. ஏண்டா உனக்கு அறிவு இல்ல? திருவாரூர் தேரை எத்தனை பேர் சேர்ந்து இழுத்தீங்க? ஒன்ன இந்த கட்டில நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தரையில தான். ஐயோ சிரிக்கிறாள். அத்தா உங்க நிழல்லே வாழணும் ஆசை படுறேன். பைத்தியம், உன் நிழல்ல ஊரே வாழும்மா. யானை மிதிச்சு பாரதியார் செத்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ மிதிச்சு நான் சாகணுமா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்லயே வா, எழுந்துருமா? பாவி உருப்படிவே. நீ யாரை சொல்றீங்க? எங்க அப்பனை தான். ஊர்ல ஒவ்வொரு அப்பனும் புள்ளைக்கு அழகான பொண்ணை தேடுவான். எங்க அப்ப ஒரு பூதத்தை தேடி இருக்கான். யாரு உங்க அப்பாவை பார்த்தது? நான் பார்த்தேன், நான் லவ் பண்ணேன்.
சொன்னேன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. உங்க அம்மா கிட்ட சொன்னியா? யார் உங்க அம்மா? நல்வாக்கு நாகம்மா. திப்பாவி நல்வாக்கு நாகம்மா உங்க அம்மாவா? ஆவி கிட்ட பேசுறேன் பாவி கிட்ட பேசுறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாளே அவள. அத விடுங்க. நமக்கு பிறக்க பிற குழந்தை ஆனா பொண்ணா? ஆனோ பொண்ணோ தும்பிக்கை இல்லாம பிறந்தா சரி. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. யார் அது? யாருன்னு நீங்களே சொல்லுங்க பாப்பா. அத்தை. அஞ்சலா? அதுவும் இல்ல. ஒருவேளை தேவி அப்பாவா இருக்குமோ என்னமோ? பாதி சொல்லிட்டீங்க. என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. என் கை சின்ன கை தானம்மா. நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னு போய் தானே சொல்றீங்க. யாருமா போய் சொல்றா? எல்லாம் உங்க மனைவிதான். உங்க மனைவியா? சிவகாமி என்ன சொல்றா பாத்தியா? இது என்னங்க? வேற என்னென்னமோ செய்யறத பார்த்தா அசந்து போயிடுவீங்க. அப்படி என்ன செய்றா? எல்லாரோட பேரையும் சொல்றா. எல்லார் மாதிரி செஞ்சு காட்றா. தேவி கண்ணு எங்க அப்பா பேரை சொல்லு. அப்பா பேரா? நத்தாஜி. அம்மா பேர் என்ன? சிவகாமி. பாட்டி பேரு? ராஜம்மா. சித்தப்பா பேரு? பாலு. அப்பா எப்படி உட்காருவாரு? அப்பாவா? அம்மா எப்படி உட்காருவாங்க? அம்மாவா? நீ எப்படி மா உட்காருவ? நானா? நான் எப்படி உட்காருவேன் தெரியுமா?
வாழும் இங்கே வந்தது தானின் விழிகளில் இன்பம் தந்தது தேவி ஸ்ரீ தேவி லாலி சுபலாலி தபமவள் மகாலட்சுமியோ திருமேனி மஞ்சள் நீல வண்ணமோ தோகை மயிலன உலா வந்ததோ எல்லாம் எரியுது ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கணக்கி கொடுத்துட்டானா சமாளிக்கணும் ஹலோ யாரு காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சியா காசி விசாலாட்சியா அவங்க யாரும் இல்ல நான் டெலிபோன் ராஜு டெலிபோன் ராஜுவா அப்படின்னு ஒரு தெய்வமா இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே நிமிந்து பாருங்க தெரியும் யாருப்பா நீ உனக்கு என்ன வேணும் நீங்க பேசின ட்ரங்க் ஆளுக்கெல்லாம் பில் கலெக்ட் பண்ண வந்திருக்கேன் ட்ரங்க் ஆல் பில்ல இங்க டெலிபோனே இல்லையப்பா நீங்க தஞ்சாவூர் மாரியம்மன் கிட்ட பேசிருக்கீங்களே தஞ்சாவூரா ஆமா தாயே அன்னைக்கு எனக்காக பேசுனீங்களே காசி விசாலாட்சி கிட்ட பேசிருக்கீங்க ஆமா தாயே எனக்காக பேசுனீங்களே சிலோன்ல கதிரகாம முருகன் கிட்ட பேசிருக்கீங்க அதுக்கு முன்னால பில் பணத்தை அப்பவே வாங்கிட்டீங்க இவ்வளவு பேர் சொல்றாங்க அப்புறம் என்ன கட்ட வேண்டியதானே ரொம்ப வருஷமா கட்டல 18,095 18,000 மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட ஹலோ ஹலோ இல்ல இல்ல நான் பேசல இந்த கால் கணக்கவே இல்ல சரிங்களா தம்பி கொஞ்சம் எப்படி வரியா வேண்டாம் நானே வர்றேன் டெலிபோன் தம்பி டெலிபோன் தம்பி வாங்க உட்காருங்க உட்கார்ந்து இருக்கட்டும் பில்லு துட்டு ஐயோ தம்பி நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் இந்த பாருங்க என் வீட்டுல டெலிபோன் எல்லாம் கிடையாது நான் சும்மா கையில ரெண்டு எலும்பு மரத்தை வச்சுக்கிட்டு அந்த சாமி கிட்ட பேசுறேன் இந்த சாமி கிட்ட பேசுறேன் போய் சொல்லி ஏமாத்தி நாலு காசு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் என்ன இப்படி ஒரேடியா 18,000 கேட்டா நான் எங்க தம்பி போறது சாமி கிட்ட பேசுறேன்னு சொல்றதெல்லாம் பொய்யா ஐயா கத்தாதீங்க கத்தாதீங்க என்ன காட்டி கொடுத்துறாதீங்க அப்ப குப்புசாமியோட ஆவி ஒத்த ரோஜா இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே குப்புசாமி ஆவி ஒத்த ரோஜாவா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மாப்பிள்ள ஆமா மாப்பிள்ள தான் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல வெக்கத்தை பார்த்தா பொண்ணு கல்யாணம் நடக்குமா அதுக்கா ஊரே ஏமாத்துறதா உங்களை மாதிரி நாலு பேர் இப்படி ஃப்ராட் பண்றதனால தான் ஜனங்களுக்கு கடவுள் மேல இருக்கிற உண்மையான பக்தி கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது தயவு செஞ்சு பக்திய பகல் வேஷமாக்கிடாதீங்க இதுவே ஒரு சாமியாரா இருந்தா சந்தி சிரிக்க வச்சிருப்பேன் நீங்க மாமியாரா போயிட்டதனால கம்முன்னு விடுறேன் அத்தா அத்தா எங்க அம்மா மன்னிச்சிடுங்க இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கத்தா ஆமா மாப்பிள்ள இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் மன்னிச்சிடுங்க இந்த எலுமிச்சம்பழம் டெலிபோன் இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா சத்தியமா இனிமே எலுமிச்சம்பழம் ஊறுகாய கூட கையால தொட மாட்டேன் பாபா என்ன சொன்ன தேவிய ஒழிக்கணும்னு கருவுல இருக்கிற குழந்தைய மருந்து கொடுத்து சுலபமா யாருக்கும் தெரியாம ஒழிச்சிட்டோம் ஆனா உயிரோட இருக்கிற குழந்தைய ஒழிக்கணும்னா நாமளே மாட்ட கூடாது குழந்தையும் சாகணும் இது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் டைம் கொடுங்க சிந்திக்கிறதுக்கு வாய கொப்பளிச்சுக்கிறேன் மாமா இப்போ அது ஐடியா வந்ததா ஐடியா கொடுத்து கொடுத்து தானே டாப் தேஞ்சு போச்சு கொஞ்சம் சிந்திக்கிறேன் கிடைச்சிருச்சு பயிரமா சாமி நீங்களா அடுத்த வாங்க 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 என்ன சாமி இந்த ஏழை குடிசை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஏழை குடிசை தேடி ஒன்னு ஓட்டு கேட்க வருவாங்க நமது வேற விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க யாரையாவது கொலை பண்ணணுமா பின்ன உன்ன என்ன கடல சாப்பிட கூப்பிடுவேன் ஒரு முக்கியமான விஷயம் சின்ன கொலை 5 வயசு குழந்தை குழந்தையா இதுக்கு நான் எதுக்கு சாமி நம்ம கருப்பனை விட்டா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறான் கருப்பனா அது யாரு வந்த இடத்துல சந்தேகம் கேட்க கூடாது அவர் மவனா இருக்கும் அடுத்த தயாரிப்பா இருக்கும் நீங்க கூப்பிடுங்க ஏய் கருப்பா நான் சொல்லல அவர் மாமன் தானே மரியாதை இல்லாம கூப்பிடுறாரு அண்ணன் கருப்பண்ணே வாங்க அண்ணன் கடல ஏயா கருப்பான் கூப்பிட்டேன் பாம்பு வந்து நிக்குது சாமி நம்ம கருப்பனை பார்த்து பயப்படாத சாமி சுமாரியா பாம்பு கண்ட படைய நடுங்கன்னு சொல்லுவோம் நாங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் நடுங்க நான் யார கடின்னு சொல்றனோ அவங்களத்தான் சாமி நம்ம கருப்பன் கடிப்பான் சீக்கிரம் சொல்லி வை நாங்க வேண்டியப்பட்டவனே இல்ல நான் கொத்திர போறான் ஓ இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லையா யார் சாமி இப்ப என் கருப்பன் அதான் அப்படி பேசுறான் சொல்லி வை இப்ப பார் சாமி கருப்பா அதோ தெரியுதே அந்த வெள்ளாட்டு குட்டி அதை கடிச்சு கொன்னுட்டு வா
காலத்துல சொத்து இல்லன்னா பெத்த புள்ள கூட சொல்றதுக்கு கேட்க மாட்டான். பாம்பு கேக்குறியா? இப்ப நான் நம்புறேன். நம்பிட்டல்ல படுத்து எடுத்து கொடு. சொத்த கடல்ல தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 5000 ரூபாய். இது பிள்ளையாரே. கருமாரி அம்மன். மீனாட்சி அம்மன். வைரவா. நான் சொன்ன தேவி அதுதான். கற்பா. நீ கடிச்சு கொல்ல வேண்டிய குழந்தைய நல்லா கவனிச்சுக்கோ. கடிச்சு கொன்னுட்டு நேர நம்ம குடிச்சைக்கு வந்துரு. அம்பாள் பல ஜென்ம பாவத்து
Thank you.
அதுக்கப்புறம் நீ சொல்ற அம்மன் உன் கண்ணு முன்னால தான் இருக்கா, அது உன் கண்ணுக்கு தெரியலனா நான் என்ன செய்ய முடியும்? இத தான் விதி கண்ணு மறைக்குதுன்னு சொல்வாங்க. விதி இந்த எரியட்டி கபாலி கண்ண மறைக்கல, அந்த விதி தான் இப்ப உன் உயிரை பறிக்க போகுது. உனக்கு முடிவு கட்ட தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்கிட்ட இருந்து உன்னை இப்ப காப்பாற்ற யாரால முடியாது? ஏன் முடியாது? உன் முன்னால இருக்கிற தேவியால முடியும். தேவியா? யாரு? நீயா? இந்த தேவிய சொல்லல, அந்த தேவிய சொன்னேன். ஏய், எத்தனையோ கொலைய செஞ்சுட்டு அத்தனையோ இந்த காளிதான் செஞ்சான்னு இந்த ஊர் உலகத்தையே நம்ப வச்சுட்டேன். அப்பவே என்ன ஒன்னும் செய்ய முடியாத இந்த தேவி இப்ப மட்டும் என்ன செய்ய முடியும்? அரசு நன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும்னு உனக்கு தெரியாதா? தெய்வம் நின்று கொள்ளுமா? அதையும் பாத்துருவோம். Thank you.
சாதாரண மனுஷன் அர்த்தம், 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா தொழிலதிபர் அர்த்தம், 50 கோடி ரூபாய் கடன் வாங்கினா தேசம் அர்த்தம். கடனை பத்தி வித்தியாசங்கள் உனக்கு என்ன தெரியும்? என் கடனுக்கு என்ன வழி? என் மூஞ்ச பார்த்து சொல்லு. மகளா கொடுத்த அந்த தாய்க்கு உனக்கு 5 வயசு முடியறதுக்குள்ள ஒரு பிரார்த்தனை செலுத்துறோம்னு வேண்டிக்கிட்டோம். அந்த பிரார்த்தனை இன்னைக்கு நிறைவேற்ற போறோமா? செய்வீங்க அதெல்லாம் நீ அங்க வந்து பாருமா, அப்போ உனக்கு எல்லாம் புரியும். என்ன இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரெடி ஆகல? எங்க நீ வேப்பஞ்சையில சாத்திக்கிட்டு ஊருக்கு முன்னாலே உன் அழக காட்டுறத நான் அங்க வந்து பார்த்து ரசிக்கணுமா? அட்டை அப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க. வேப்பஞ்சையில சாத்துற அந்த புனிதமான சடங்க யார் பழிச்சு பேசினாலும் அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. ஆமா சின்னமா, இது நம்ம தேவிக்காக நானும் சிவகாமியும் சேர்ந்து வேண்டிக்கிட்ட பிரார்த்தனை, அதை நிறைவேற்றதா இப்ப நாங்க போறோம். வீட்டுக்கு பெரியவங்க நீங்களும் வந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காகத்தான் உங்களையும் வர சொன்னேன். வர்றது வராதும் உங்க இஷ்டம். நடராஜ், நான் ஏதோ யதார்த்தமா பேசுறேன், அது போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேப்பா. நம்ம தேவிக்காக வேண்டிட்ட பிரார்த்தனைனா நான் வராம இருப்பேனா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். Thank you.
தாயே, காளியம்மா, பேப்பன் ஜெயல சாத்திரே இந்த புனிதமான பிரார்த்தனையே, கேவலமா பேசின இந்த பாவியே, ஓ சன்னதியிலேயே வேப்பன் ஜெயல சாத்த வச்சிட்டியே, ஓ சக்தியே சக்தி, தாயே, தெரிஞ்சோ தெரியாமலோ, அந்த சிவகாமிக்கும் தேவிக்கும், நான் பண்ண கொடுமைக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுமா, ஓ மேல ஆடையா சொல்றேன் இந்த நிமிஷத்துல இருந்து நான் திருந்துட்டேமா மனப்பூர்வமா திருந்துட்டேன் நெஞ்சில் வைத்தால் நேரில் வருவாள் கருமாறி நீ நினைப்பதெல்லாம் நினைக்கும் முன்னே கருமாறி நெஞ்சில் வைத்தால் நேரில் வருவாள் கருமாறி நீ நினைப்பதெல்லாம் நினைக்கும் முன்னே தருமாறி பஞ்சம் வைத்தால் அவள்தான் வருவாள் உருமாறி கொடும் அம்பர்கள் மேனியில் அம்பாய் பாயும் மாதாளி சர்வம் சக்திமயம் 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 சர்வம் சக்திமயம் சக்திமயம் சர்வம் சக்திமயம் சதித்திட்டங்களுக்கும் உடந்தியா இருந்த உனக்கு இப்ப என்ன திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு
கடவுள் என்ன உன் கனவுல வந்து சொன்னாரா இதெல்லாம் வேண்டான்னு? கனவுல இல்லடா, அந்த தாய் எனக்கு நேர்லயே புரிய வெச்சிட்டா. உனக்கு புரிய வெச்ச அந்த தாயை எனக்கும் புரிய வைக்கட்டும், அப்ப பாப்போம். இத பாருமா, இந்த தேவிய நீ மட்டும் இல்ல, நீ புதுசா சொல்றிய ஒரு தாய், அந்த தாயை நேர்ல வந்து தடுத்தாலும் சரி இந்த வாய்ஸ் அழிச்சே தீருவேன். ஏய் பாலு, நான் சொல்றத கேளுடா, உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், இந்த குழந்தையை விட்டுடுடா. டேய் பாலு, பாலும் இல்ல காலும் இல்ல. எல்லாம் காரணமா தாமா, கொஞ்ச நேரத்துல அவன கூப்பிடுறேன், அப்ப வந்தா போதும். மாரி கும்பிடுறேன் சாமி. கொண்டு வந்திருக்கீங்களா? ஓ, மூணு நாளா பட்டினி போட்டு கொண்டு வந்திருக்கேன் சாமி. அப்படியா? எங்க பாப்போம், வாங்க. பாத்தீங்களா சாமி, இப்ப திறந்து விட்டா போதும், எதிரில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அடுத்த நிமிஷமே அடிச்சு கொண்டுடும். சரி திறந்து விடு. நல்ல வேலையை கிடைத்தீங்க, இப்ப திறந்து விட்டா முதல்ல உங்களே எல்லாம் போடி பண்ணும். வாங்க கூண்டு மேல இறக்குவோம், அப்புறம் கூப்பிடுங்க அந்த குழந்தைய. சினிமா, சினிமா, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு? நட்ராஜ், எல்லாம் அந்த பாவி பாலுவால வந்தவனே, எப்படியோ நம்ம தேவிய பொண்ணே தீருவேன்னு அழைச்சுக்கிட்டு போயிட்டப்பா. அத்தை என்ன சொல்றீங்க? ஆமாமா, இந்நேரம் தேவிய என்ன செஞ்சானோ ஏது செஞ்சானோ தெரியலையே. தேவி! Yeah.
கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற தம்பி கிட்ட நீங்க வேற இப்படி மனசு நோகும்படியா பேசலாமா? என்ன மன்னிச்சிடுமோ? மாமா அம்மா, நான் உன்னை கேக்கட்டுமா? கேளுமா. மனுஷங்க தப்பு பண்ணினா யாரு தண்டனை கொடுப்பா? எல்லாம் அந்த தெய்வம் தான். அந்த தெய்வமே சித்தப்பாவை தண்டிச்சு பெறுது. அப்புறம் ஏம்மா பாட்டி அப்பா எல்லாரும் சித்தப்பாவை வெறுக்குறாங்க. பாவம் சித்தப்பா. தம்பி தற்கொலை செஞ்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களை ரொம்ப தைரியசாலி நினைச்சிட்டு இருந்தேன். காலை இழந்த கொஞ்ச நாள்லயே வாழ பிடிக்காம சாக நினைக்கிறீங்களே, இதே மாதிரி என் காலை இழந்தப்போ நானும் சாக நினைச்சிருந்தா? உங்க அண்ணனை மாதிரி ஒரு அருமையான கணவனுக்கு நான் மனைவியா இருக்க முடியுமா? இல்ல இப்படி ஒரு அழகான குழந்தைக்குத்தான் தாயாக இருக்க முடியுமா? தம்பி, எப்பவுமே இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதுதான் புத்திசாலித்தனம். ஊனம் உடல்ல இருக்கலாம், உள்ளத்துல இருக்கக்கூடாது. Thank you.
பரவாயில்ல சாப்பிடுங்க வீட்டுக்கு வந்த மறுநாளே அந்த நொண்டி மகாராணி சண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடடே காலையிலே எழுந்துட்டீங்களா இந்தாங்க தம்பி காஃபி வேண்டாம் நீ ஏ உங்க பரிவுக்கும் பாசத்துக்கும் அருகதை இல்லாதவன் ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க அம்மணி நீங்க தாயாக கூடாதுன்னு பல கொடுமைகளை செஞ்சிருக்க என்ன மன்னிச்சிடுங்க நீ இன்னையிலிருந்து நீங்க தான் எனக்கு தாய் தெய்வம் எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க மாமா இது என்ன வேஷம் ஏன் இந்த Dress நல்லல Dress நல்லதா இருக்கு இதுதான் நல்லா இருக்கு வலிக்குது ஐயோ முள்ளு மாதிரி குத்துது எது ஓ மீசி அதை எடுத்துட்டா போச்சு இப்போதான் பழைய ரவியா இருக்கீங்க முன்னாடி மாமா வந்தேன் அதான் காமா இருந்தேன் ஏன் ரவி இப்ப அந்த பாலு வந்து பார்த்தா நம்ம கதி என்ன ஆகுறது ஒண்ணு அவ சின்ன மாமான்னு சொல்ல வேண்டியதானே பைய கையில காசு இல்ல பத்ததுக்கு ஒரு கால் இல்ல இனிமே வீட்டுக்கு வந்தா அடிச்சு துரத்து வெளியே அப்ப நம்ம பணத்துக்கு என்ன பண்றது நிறைய காசு உள்ளவனா ரெண்டு கால் உள்ளவனா பார்த்து செலக்ட் பண்ணா சரியா போச்சு செலக்ட் பண்ணுவீங்களா நன்றி கட்ட நாயே கேக்குறப்பலாம் ஆயிரம் ஆயிரமா கொடுத்தனே அக்கா கொடுத்தேன் மாமாவ பார்த்த பல்ல எழுதி ஈது கொடுத்த Thank you.
மக்கள் கூட்டம் வருகுதம்மா, மக்கள் கூட்டம் வருகுதம்மா.